பணம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் என்ன, பணம் தான். நீங்கள் வந்து பணம் இல்லாதவனா அதை குறித்து திங்க் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறாங்க. பணம் இருக்கிறவனும் அதை குறித்து தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறான். நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிறவன் தான் அதிகமாக பணத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கான். எப்படி பணக்காரன் வந்து தான் பணத்தை விடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறானோ அதே போல் பணமே இல்லாதவன் அதை குறித்து தான் உட்காந்து கவலைப்படுறான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்களை, இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், எது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எனக்கு மட்டும் 1 மில்லியன் பவுன்ஸ் இருந்தா யோசிச்சு பார்க்கல. இன்றைக்கு நீங்கள் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் 1 மில்லியன் பவுன் கேஷ் கொடுத்துட்டேன்னா நீங்கள் எப்படி போவீங்க, என்னென்ன காரியங்களுக்கு செலவு பண்ணி முதல்ல ஒரு நிமிஷம் யோசிக்க, முதல்ல இருக்க மார்க்கேஜை பே பண்ணி அவங்க ஒடிச்சோம் என்ன இல்லையா? இல்லை இப்படி யோசிக்கிறேன், நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு முன்னாடி போனால் டெலிவிஷன் கேமரா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, உங்களுக்காக தான் நம்ம செய்வேன், வெயிட் பண்ணிட்டுமோ, நீங்கள் வாங்காத டிக்கெட்டுக்கு 100 மில்லியன் பவுன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 100 மில்லியன் செக்கோடு உங்க முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி நின்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய முழு நேர காரியங்களும் நீங்கள் வேலை பார்க்கறது, தொழில் பண்ணுவது, நீங்கள் எல்லாம் செய்வது என்னத்துக்காக, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், அதை எப்படியாவது நம்ம வந்து தக்க வைத்து கொண்டு நான் எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு என்னுடைய வீடு, என் காரு, நல்ல துணிமணி, இதுதான் நம்மளுடைய காரியங்களாக இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பாருங்களேன். நிறைய வேலைகளில் நம்ம தவறிகிறோம். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், என்ன நோக்கத்திற்காக நம்ம பூமியில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். ஏன்னா இப்போ நம்ம எபேசியர் வேதபாக பகுதி படித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு செய்தி நம்ம பார்த்தது என்ன, இயேசு கிறிஸ்து பணக்காரரா ஏழையா? அது கேள்வி தவறு. இயேசு கிறிஸ்து தேவபக்தி உள்ளவரா தேவபக்தி இல்லவரா என்பதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ பணத்தை நம்ம எப்படி பண்ணணும், பணத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்த முடியும்? அப்போ நீங்கள் வந்து ஒரு பணக்காரனாக இருந்தால் நீங்கள் எல்லா பணத்தையும் வந்து ஆண்டவருக்காக விட்டுட்டு மறுபடியும் சும்மா இருக்கணுமா, இல்லை இருக்கிற பணத்தெல்லாம் சேர்த்து நீங்கள் அதிகமாக சேர்க்கணுமா? 10:6 பணத்தை குறித்து சொல்லும்போது ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். 10:6 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க, ஆனா நம்ம செய்யறதுலாம் எது செய்யறோம் யோசிச்சு பாருங்களேன். பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க அப்படிதான் இருக்கா? இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை எடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை இருக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து எதன் மேல உங்களுடைய அக்கறை இருக்கு, அதன் மேலதான் எதன் மேல உங்க இருதயம் இருக்கு வாழக்கூடிய காரியங்கள் மாத்திரமல்ல, இன்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் நான் எடுக்க போகிற காரியங்களுக்காய் நான் எப்படி தேவனோடு இருந்து வாழப் போகிறேன், அதற்கு வேண்டிய காரியமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சிந்தை மாறாத பட்சத்தில் என்னவா இருக்கும், நீங்க எப்பவுமே பணத்தை பத்தி தான் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, பணத்தை பத்தி தான் நீங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா பணம் வந்து நம்ம எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில் தேவையான அவசியமான ஒன்று, அதை மறுக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சோம், நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த திறமைகளை குறித்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தாளங்களை குறித்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். அதை எப்படி
எப்படி நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க என்பதுதான் மிக மிக முக்கியம். ஏன்னா 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனா அதுல என்ன சொல்லுது, என்ன பண ஆசையே, பண நமக்கு தேவை, ஆனா அதன் மேல ஆசை வைத்து அதன் மேல நீங்க அதை கண்டு அதுவே செய்யும் போதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றது காரணம். அந்த வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, பண ஆசையே எல்லாம் வேறு அதுதான். அந்த ஆசையை நீங்க புடுங்காத வரைக்கும் என்ன ஆகும், பிரச்சனை அதிகாரத்தில் சேவிங்ஸ் பேங்க் எடுத்து போனதா நம்ம இங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நீ யாராவது கேட்டுருக்கீங்களா சாகப்படுகையில கிடக்கும் போது அந்த என்னோட பேங்க் ஷீட்ல எடுத்துவா நான் ஒரு நிமிஷம் பார்க்கறேன் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு. அப்படி யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? யாராவது உறவுக்காரங்க இருக்கிறவங்களை என் பிள்ளைய பார்க்கணும், எங்களை பார்க்கணும், அவங்கள கொண்டு வா, நான் அவங்கள பார்த்துட்டு என் பிள்ளைய பார்த்துட்டு நான் மூச்சை விடுறேன், எவ்வளவு முறை பார்த்துருக்கீங்க? யார் வந்து பணம் ரொம்ப அவசியமான ஒன்று, ஆனால் அதை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம். ஏன்னா நீங்க இந்த பூமி கெடுத்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டு ஒரு பூமி கெடுத்த காரியங்களை குறித்து நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இப்படியே தான் கஷ்டப்படுவீங்க. லூக்கா 18வது அதிகாரம் 18வது வசனம். அதாவது ஆண்டவர் வந்து 2 பணக்காரர்களை சந்திக்கிறார். ஒரு பணக்காரன் ஒண்ணு சொல்றார், இன்னொரு பணக்காரன் ஒண்ணு சொல்றார். இதுல நீ எந்த ஜாதின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இன்றைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். லூகா 18வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பரிசேயரும் ஒரு பாவியும் வந்து ஆயக்காரனும் ஆண்டவரை தொழுது கொள்றதுக்காக தேவாலயத்துக்கு போறாங்க. அப்ப போகும்போது இந்த பரிசேயர் போய் பார்த்துட்டு, ஆண்டவரே நான் வந்து அந்த மாதிரி கிடையாது, நான் வந்து அந்த பாவம் பண்ணுறேன், இந்த பாவம் பண்ணுறேன், நான் பரிசுத்தேன், நான் வந்து உபவாசம் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அவன மாதிரி இல்லை, இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பரிசையை வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான், ஆயக்காரன், ஐயா ஆண்டவரே அவங்களை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது பாதினான் அப்படின்னு மார்பில் அடித்து அழுதுறான். அடித்து அழுதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்குறாரு, இதில் யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னு. சொன்னதுக்கப்புறம் இல்லை அவனுடைய ஜெபம் சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த சமயத்தில் ஒரு பெரிய பணக்காரன் வரும். 18வது வசனம் பாருங்க, லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, இதை ஞாபகம், இவன் வந்தது என்ன சொல்றான், என்னது நல்ல போதகரே, நீ சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, அதுக்காக தான் நான் உங்களை சொல்ல சொல்றேன். சரியா, நல்ல போதகரே, நீரே நித்திய ஜீவனை சிவந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த பணம் வச்சிருக்கவங்களை பத்தி சொல்லும் காரியம் சொல்லுவாங்க, பணம் வச்சிருந்தா படுக்கை வாங்கலாம்னா நித்திரையை வாங்க முடியாது. இது எல்லாரும் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச போகுது. ஏன்னா பணம் வச்சிருக்கவங்க தான் நிறைய பேர் தூங்க முடியாது. சரிமா, நீங்க வீட்டுல இப்ப நகை வச்சிருக்கீங்க, அது இங்க வந்து எல்லாம் என்ன பண்றான், மெட்டல் டிரெக்டர் ஓரம் நவீன கால கிரீடத்தில் எப்படி கரெக்டா வந்து நீங்க ஒரே பாக்ஸ்ல ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியும் வச்சிருக்கீங்க, தங்கமும் வச்சிருக்கீங்க, அவன் கரெக்டா அதை அழுங்காம இதை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். இப்ப இதுல சொன்னாங்க லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு சாப்ட்வேர் வச்சிருக்காங்களாம், அவங்க ஒரு ஸ்கேனர் கொண்டு வந்து வச்சு அந்த ரூம்ல எந்த கோல்டு ஜுவல்லரி இருக்குன்னு மாத்திரம் தெரியுமா, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம லண்டன்ல வந்து தமிழ் ஆளுங்க வீட்டுல வந்து கலவு போறது என்ன, நகை தான் கலவு போடுது. இப்ப என்ன பிரச்சனை, நகையை கொண்டு வந்து வீட்டுல வச்சு, இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாங்க ஒரு வீட்டுல கலவு போயிடுச்சு, யாரும் சொன்னாங்க எனக்கு மறந்து போய் யாருன்னு, பாத்திரத்துக்கு கீழே உள்ள ஒழிச்சு வச்சிருந்தாங்க, பாத்திரத்துக்கு கீழே இதை எடுத்து அதுக்கு கீழே ஒழிச்சு வச்சிருந்தாங்க, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. திருநா வந்து அழகா தேடி கண்டுபிடிச்சு எங்க இருக்கு, நீங்க பாத்திரக்குள்ள இல்ல டாய்லெட் சிங்க்குள்ள பிளாஸ்டிக்ல போட்டு உள்ள கட்டி வச்சாலும் எடுத்துட்டு தான் போறோம். இது வேணாமே சொல்லி கொண்டு போய்
சேஃப்டி லாக்கர் லோ பண்ணா சேஃப்டி லாக்கரே ஃப்ராடா வச்சு அப்படியே உங்க லாக்கரோட எடுத்துட்டு போயிடலாம். நான் சீப்பா தர்றேன், ஒரு மாசம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, ரெண்டு மாசம் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னதும் எல்லாரும் கொண்டு போய் நம்ம மக்கள் கொண்டு போய் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கம்பெனியே இருக்க மாட்டேங்குது. இப்ப பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க, ஒரு ஒரு வீட்டுல ஒரு நல்லது நடக்குது, ஒரு இது நடக்குது, அவன் ஒண்ணு வந்து என்ன பண்றான், எல்லா சார் வீட்டுல இருந்து எல்லாம் ஐடியா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்னைக்கு கொண்டாடுறாங்க, சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை பேங்க் கிடையாது, திங்கக்கிழமை கொண்டு போய் வைக்கணும், திங்கக்கிழமை எல்லாரும் காலையில வேலைக்கு போகணும், அதனால நம்ம போய் வைக்கிறது இல்லை. திங்கக்கிழமை என்ன ஆகுது, திருடன் அடிச்சுக்கலாம். நீ யோசிச்சு பாருங்க, எல்லாத்துலயும் வந்து யாராவது வந்து ஒரு பெரிய வீட்டுல வந்து ஏதாவது ஒரு விசேஷம் வச்சாங்கன்னா, இல்ல பெரிய லெவல்ல நகை வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அவன் அவன் நகை கடைக்காரன் வந்து அக்கௌண்ட் அனுப்புறானா இல்லையா, திருடன் தெரிஞ்சிருந்தது யார் வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்ப பணம் இருக்கிறவன் என்ன பெரிய பிரபணம், ஆனா இவனால என்ன தெரியுது, நான் இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு, என்னுடைய பணத்தினால் அதை பெற முடியல, அது மாத்திரம்ல எனக்கு அந்த வாழ்க்கை வேணும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறுவதன் முதல் கை கொண்டிருக்கேன். பெரிய காரியம் இது எல்லாமே அவன் சின்ன வயசுல. அப்ப என்னன்னா, இவன் பணக்காரன் மாத்திரம் அல்ல, ஒரு நல்ல தன் சுய முயற்சியினால் எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்யக்கூடியவன், விபச்சாரம் செய்யாதவன். ஆனா இப்ப புதிய ஏற்பாடுல என்னன்னா, நீங்க நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி நான் விபச்சாரம் செய்யறதுன்னா, நான் அடுத்த ஆளுக்கு போறது மாத்திரம் கிடையாது. நீங்க ஒரு ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 5வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல எடுத்து போய் வாசிச்சு பாருங்க, மலை பிரசங்கத்துல நீங்க ஒரு பெண்ணை வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்துல நீ பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சதான் அர்த்தம். நிறைய பேருக்கு இது பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் யோபு 31வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்றான், நான் என் கண்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நான் இன்னொரு ஆளை அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். அது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையா இருக்கு, ஆங்கில வேதாகம். ஐ வில் நாட் அன்ட்ரெஸ் அ வுமன் இன் மை மைண்ட். என்னுடைய எண்ணங்கள்ல ஒரு பெண்மணி என்னுடைய உடைய கலைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். கொலை செய்யாதிருப்பாயாக, நான் யாரையுமே கொலை பண்ணலையே, உன் சகோதரன் மேல கோபப்பட்டேன், நீ கொலை செஞ்சது சாம. யாரு உன் சகோதரன், உடன்பிறந்த சகோதரன் இல்லை, சபைக்குள்ள இருக்கிறவன் தான் சகோதரன். ஏன்னா வேத வசனத்துல உன் சகோதரனை நேசின உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயா எங்க அண்ணன் பயங்கர மோசம், இந்த தம்பி ரொம்ப மோசம், இருந்தாலும் பரவாயில்ல நேசிக்கிறேன். இல்ல இல்ல, நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்துல சகோதர சகோதரிகளா இருக்கோம், அதனாலதான் உன் அன்பை உன் சகோதரனை காட்டுங்கிறார், முதல்ல உன் சபையில உன் அன்பை காட்டு. ஆனா நம்ம பிரச்சனை இங்க, இங்கதான் பிரச்சனை. ஆனா உலகத்தை நேசிக்க ரெடியா இருக்கும், உலகத்தை நேசிக்க ரெடியா இருக்கும், உங்களுக்கு நினைச்ச ஒரு சகோதரன் அவரு ரொம்ப மோசம் பண்ணுவார், அவர் எப்ப பாரு இப்படிதான் பேசுவார், எப்ப பாரு இப்படிதான் செய்வார், எப்ப பாரு இப்படிதான் இது பண்ணுவார். இவன் எல்லாவற்றையும் செய்து குடிச்சு, நான் எல்லாம் இது எதுவுமே செய்யல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல, அப்ப யோசிச்சு பாக்கிறேன், பெரிய பணக்காரன், எந்த ஒரு நியாய பிரமாணத்திற்கு மீறவில்லை, எல்லாம் சின்ன வயதுல இருந்து கடைபிடித்து வந்தேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏசி இதை கேட்டு, இன்னும் ஒரு முன்னிடத்தில் ஒரு குறை உள்ளது, என்ன, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் பெற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவா. இதே சம்பவம் சுவிசேஷத்துல இருந்து மார்க் 12வது 10வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லும் போது, இயேசு அவனை பார்த்து அவன் மீது அன்பு கொண்டு இதை சொன்னார்கள். என்ன, அவன் மேல் அன்பு கூர்ந்து என்ன சொல்றாரு, உனக்கு உண்டானதுல எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டு பார்த்துக்கலாம். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆண்டவர் வந்து முன்னாடி நம்ம பாடணும்,
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ரைட், ஓகேப்பா, நீ பார்க்கணும்னு நான் வந்துட்டேன், உனக்கு உண்டானவை எல்லாம் நித்துவிட்டு நீ என்னை பின்பற்றி வா, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. நீ என்ன சொல்லுவீங்க? அப்பாலே போ, சாத்தானே ஏமாத்த பார்க்கிறான், சாத்தான் வஞ்சிக்க பார்க்கிறான், கடைசி காலத்துல உன்னை வஞ்சிப்பாங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருந்து கொத்த வசனத்தெல்லாம் சொல்லி அவரையே உன் என்ன சொல்லிடுவோம். இது ஆண்டவர்கிட்ட வர சத்தம் இல்ல. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றிடுவா. நான் யோசிக்கிறேன், நீங்க எப்படி தெரியுது? என்கிட்ட ஆண்டவர் சொன்னார்னா எவ்வளவு சீக்கிரம் நான் போவேன்னு நினைக்கிறீங்க? நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இப்போதைக்கு என்னை பொறுத்தளவு நான் யோசிக்கிறதுனா வீட்டை மட்டும் தான் யோசிப்பேன். அதனால என்னும்போது ரொம்ப காலமாக வீடு வாங்காமல் இருந்தேன். மிச்ச வரைக்கும் அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக ஒரு போல எனக்கே தோணுது. யோசிச்சு பார்க்கல, உங்களை வந்து ஆண்டவர் வந்து இன்றைக்கு உங்களை வந்து சொல்லுங்க சொல்ற, நீ எல்லாவற்றையும் வெற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னா நம்ம எவ்வளவு பேர் வந்து ஆயத்தமா போவோம்? யோசிச்சு பாருங்க, நம்ம வேத வசனம் வாசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா உன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை நோக்கி பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன ஆகுதான்? 23வது வசனம், அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனான படியா இதை கேட்டபோது மிகவும் துக்கம் அடைந்தான். ரொம்ப பணம் இருந்தோம், உடனே என்னாச்சு? துக்கம். நான் எப்படி இவ்வளவு கம்ஃபர்டபுளா வாழ முடியும்? நான் எப்படி இனிமேல் எப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டா நான் எப்படி வாழ்றது, என்ன ஆகுது அப்படின்னு. பயப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாரையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுவோம். சரியா? நீங்க எல்லாரும் இப்ப பயந்த மாதிரி தெரிஞ்சு நான் சொல்ல உடனே, அதனால தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் அடுத்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியாயிருக்கீங்க. ஆனா என்னன்னா, ஆண்டவர் ஒரு சிலருக்கு அந்த காரியங்களை சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவன் மேல் அன்பு கொண்டு. ஏன்னா அவன் வந்து அவனை ரட்சிப்பதற்கு அவன் ஏதாவது செய்து நான் ரட்சிப்பை பெற்றுவிட முடியும் என்று முயற்சி பண்ணான். நான் நல்லபடியா எல்லா காரியங்களையும் செய்கிறேன், நான் நேர்மையா வாழ்றேன், நான் நியாயப்பிரமாணங்களில் கீழ்பட்டு வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விடும் என்றதற்காக அவன் பண்ணான். ஆனா ஆண்டவர் சொன்னால் முடியவே முடியாது. இப்போ உடனே சீசர்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. ஆஹா, ஆண்டவரே இவனுக்கே கிடைக்கலன்னா அப்ப எங்களுக்கு என்ன ஆகிறது? இதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள்ல பிடிச்ச கேரக்டர் பேதுரு தான். பேதுரு உடனே ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு உங்களை பின்பற்றி வந்துட்டோம், அப்ப எங்க நிலைமை என்ன? அதே சம்பவத்துல இருக்கு, நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதே இதுல என்ன கேட்கணும் அடுத்து, நாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்துட்டோம், அப்ப எங்க நிலைமை என்ன ஆகுறது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. லூக்கா 5வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், பேதர் வந்து ராத்திரி பூரா போய் மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு, மீன் பிடிக்க முடியல, ஒன்றும் கிடைக்கல. காலையில உட்காந்து வலை அலசிட்டு இருக்கும் ஆண்டவர் வர்றாரு, ராஜா நீ படகு கொஞ்சம் உள்ள விடுங்கிறாரு. படகு உள்ள விட்டது ஆண்டவர் ஏறி அதுல இருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி வலை எந்த பக்கம் போடணும், வலை போட்ட உடனே மீன் அவ்வளவு மீன் வந்தது. இவன் உடனே ஓடி வந்து ஆண்டவர் காலில் வந்து சொல்றான், ஐயா நான் பெரிய பாதி என்னை விட்டு போயிருந்தேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வந்து கவலைப்படாத, இதுவரைக்கும் நீ மீன் பிடிச்ச இனிமேல் மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாறுவே, நீ வாண உடனே போட்டு வீடு மனைவி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தான். அவன் ஐஸ்வர்யம் குடும்பம் இல்லை, பேர் கல்யாணம் ஆனான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் மாத்திரமே போதும் என்று அந்த நொடியிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். பெரிய பிசினஸ்மேன். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அவருக்கு சொந்தமா படகு இருந்தது, அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. ஏன்னா மத்திய இது யோவான் 21வது அதிகாரத்துல மறுபடியும் பாக்குறோம், ஆண்டவர் உயிர் தெரிந்தது பின்னாடியும் கூட படகுல போகும்போது 7 பேர் கூட கொண்டு போயிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் ஆள் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்னாடி வந்துடுறேன், நான் உங்களை பின்பற்றி வந்துட்டேனே, அப்ப எங்க நிலைமை என்ன, எங்களுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. 21வது வசனம், அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம்
வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையில் அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் ஆண்டவர் இந்த இதுல மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது தெரிஞ்சிருந்தா அந்த பணக்காரன் என்ன பண்ணிருக்கணும், ஆகா மொத்தத்தையும் கொடுக்க சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒரு 100 pounds இருக்கு, நான் மொத்தத்தையும் கொடுத்துட்டா 100 times எனக்கு கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல அவன் கொடுத்துருப்போம். இன்றைக்கும் நம்மள நிறைய பேருக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கோ இல்லை காரியங்கள் செய்யறதுக்கோ தயக்கம். என்ன காரணம்னா பயம். ஆனா பரலோக ராஜ்யத்துல எப்பயுமே எப்படின்னா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தொடர்பு கூட கொடுக்கப்படும். இது முடிஞ்சு இப்ப எங்க எருசலேம்ல இருந்து எரிகோ வர்றாரு, வந்து கொண்டு இருக்கிறார், பள்ளியில பாக்குறார், இப்ப எரிகோக்குள்ள வர்றாரு. இப்ப அடுத்த பணக்காரன் பார்க்க போறோம், 19வது அதிகாரத்துல 1வது வசனம். இது முடிஞ்ச அடுத்தது ஓகே. அவர் எரிகோவில் பிரவேசித்து அது வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சபையில் ஏற்றப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தெரிந்தான். அவன் குள்ளனான வழியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சபையுமே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அதாவது அந்த காலத்துல வந்து ஆயக்காரன் அப்படின்னு சொல்லக்கூட டாக்ஸ் கலெக்டர் எப்படி இருந்தாங்கன்னா, ரோமாபுரி அரசாங்கத்துல உள்ள ஒரு ஆயக்காரன் என்னன்னா அவன் கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி இது வந்து அந்த பதவியை எடுத்துக்கொண்டு, இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு நீங்க வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் நியமிப்பான். ஆனா அதே அளவு கவர்மெண்ட் கட்ட மாட்டான், அவனா ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கட்டுவான், அவன் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதனால இந்த ஆயக்காரன் என்னன்னா மக்களை கொடுமைப்படுத்தி வரி வாங்குவான், அவன் வச்சிருவான், அவன் கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் ரோமாபுரி அரசாங்கம். அதனாலதான் அந்த ஆயக்காரன் ரொம்ப பெரிய பணக்காரன் அந்த காலத்துல. அதனாலதான் ஆயக்காரனை போல இருக்காதுன்னு சொல்லி வேதவசனத்துல நிறைய முறை இருக்கு. என்ன, ஏழைகளை வந்து ரொம்ப துன்புறுத்தி அவங்க வந்து வரிய வாங்கிட்டு தங்களுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க, அரசாங்கத்துல கெட்ட மாட்டாங்க. இப்ப சபையை என்ன வாங்குறாரு, இவர் அந்த மாதிரி வாங்கி நிறைய சொத்து சேர்க்கிறான், பெரிய ஐஸ்வர்யமான். ஆனா இவருக்கு என்ன வந்திருக்கு, யார் இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்கிற ஒரு எண்ணம் அவரை தேடுறான். தேடி வந்து பார்த்தது இந்த மாதிரி வர்றாரு, எரிகோ போடுறாரு. ஏன்னா இந்த அவர் எரிகோ வந்துட்டு இருக்க வழியில இந்த காரியம் நடந்த முதல் பணக்காரனை பார்த்தாரு. அதுக்கப்புறம் எரிகோ வாசல் எரிகோ ஊருக்கு உள்ள வருவதற்கு முன்னாடி பாத்திமேயு அப்படிங்கிற ஒரு குருடனை பார்த்து அவர் குணமானவர்கள் செய்தியோட உள்ள வந்துட்டு இருக்காரு. எரிகோ உள்ள வந்து கொண்டிருக்கிறார். இப்ப எரிகோக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது இவனுக்கு இந்த தகவல் வந்த உடனே சபையில் ஓடி போய் எப்படியாவது ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து யார் என்பதை தெரிஞ்சதுன்னு சொல்லி பார்க்க, ஆனா ஆள் கூட்ட பார்க்க முடியாது. உடனே என்ன பண்றாரு, ஓடி போய் ஒரு காட்டத்தை மறந்த மேல ஏறி நின்று இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், என்ன வருவார், என்ன ஏதுன்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் வர்றார். வந்த மாத்திரத்துல சகையவே நல்லா யோசிங்க. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் ஆண்டவர் யார் வந்து நிக்கிறீங்க, உங்களை பேர் சொல்லி சகையவே கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சகேயம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, அவன் பேர் சகைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு, சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா. அந்த நொடியிலே அவன் தெரியும் இவர்தான் உண்மையான தேவன், உன்னை பேர் சொல்லி சகைவ பேர் சொல்லி கூப்பிடுற சகைவே சீக்கிரம் வா. நம்ம சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க உள்ள சகையை பத்தி, ஞாபகம் என்ன கேட்டோம், உள்ளமா வரப்போறான்னு தெரிஞ்சு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும், ஆண்டவரை பார்க்க முடியாமல் நிற்பான்னு தெரியும். அதுக்காக அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காட்டத்தை மரத்தை நத்தி அந்த மரம் பட்டு போகாதபடி தண்ணி ஊற்றி அதை ஆடு மாடு மேய்ஞ்சாதபடி பாதுகாத்து ஒரு மரத்தை வளர்த்து வச்ச வரையா நீ ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, அது மேல அவன் ஏறி உட்கார்ந்து போது
சகையிலே கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சகையை இறங்கி வந்து என்ன சொல்றான் பாருங்க. அதை கண்ட யாவரும் பாகையான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று ஒருமுறுத்தார்கள். சகையில் நின்று கர்த்தரை நோக்கி என்ன சொல்றான், என்னது ஆண்டவரே என்ன சொல்றான், அந்த பணக்காரன் என்ன சொன்னான், நல்ல போதகர். இங்க என்ன சொல்றான், ரெண்டு வித்தியாசம் தெரியுமா, இன்றைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய பேர் வந்து இன்னும் ஆண்டவரை வந்து நல்ல போதகர் தான் பாக்குறேன். போதகருக்கு ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம், போதிக்கிறவர் எதை வேணாலும் எடுத்து போதிக்கணும், ஆனா ஆண்டவர் என்று சொல்லக்கூடியது வந்து அடனாய் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா உங்களுடைய சொந்தக்காரர். ஆண்டவர் சொன்னீங்கன்னா என்னுடைய சொந்தக்காரர் அவர், நான் அவருடைய அடிமை, அதான் அர்த்தம். பொருள் அல்ல, நான் அவருடைய அடிமையா இருக்கிறேன், அவர் என்னுடைய ஆண்டவர்னா நான் அவருக்குரிய அடிமை, அவர் என்ன சொல்றாரோ அதைதான் செய்வேன், நான் அவருக்கு அவருடைய வேலைக்காரன் சொல்லுவதுதான் அர்த்தம் ஆண்டவரே சொல்லுவது. நம்ம நிறைய பேர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றோம், நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியுது என்ன, ஆண்டவர் தான் அவர் உங்களுடைய முதலாளி, அவர் உங்களுடைய ஓனர், அதுதான் அர்த்தம். இப்ப சபை என்ன சொல்றான், சொன்ன ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல கீழே வந்து என்ன சொல்றான், ஆண்டவரே இப்போ நான் பணத்துக்கு அடிமை இல்லை, நான் யாரோட அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, என்னுடைய முதலாளி பணம் இல்ல, என்னுடைய முதலாளி இப்ப இயேசு கிறிஸ்து. ஒரே பதத்துல தன்னுடைய வாழ்க்கை மாறியதை காட்டுகிறான் பாருங்க. நீங்க இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க வந்து நல்ல போதகரா பாக்குறீங்களா? ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் கூட போய் தீர்க்க தரிசியா பார்ப்பாங்க, ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் கூட போய் அவர் நல்ல வழிகளை நல் போதனைகளை கொடுக்கக்கூடியவர், உனக்கு வந்து வழிகளை சொல்லி கொடுப்பவர் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்களுடைய ஆண்டவராய் மாறாத வரைக்கும் உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. இதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவத்துல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, இன்னும் வரணும், ஹாய் பாய் சீ அடுத்த சண்டே பார்ப்போம் ஆண்டவர், என்ன ஆண்டவர் இங்க இருக்கிறவங்க எப்படி ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு, நம்ம எல்லாம் சண்டே வந்ததும் உடனே அவர் வந்துடுறாரு, நம்ம அதை பார்த்துட்டு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு யாரும் காணிக்க போடக்கூடாது.
நீ ஆண்டவர் சொல்லி தான் நீங்க பண்ணிக்கிட்டு ஆவியானவர் உங்களோடு பேசுங்க. அது மிக முக்கியம். மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறது மிக முக்கியமான காரியம். 12:41 இயேசு எங்க இருந்தாரு? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா எங்க உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இருந்து எவ்வளவு போடுறீங்கன்னு பாக்குறது நல்லா கவனிக்கணும். அந்த சம்பவத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க எப்படி போடுறீங்கன்னு தான் பாக்குறேன், எவ்வளவு போடுறீங்கன்னு பாக்குறேன். நன்றாக தெரிஞ்சு ஓடுங்க. இன்றைக்கும் நம்ம பணம் அனுப்பிச்சோம், மிஷினரிஸ் இருக்க ஊழியர்களுக்கு நம்ம பணம் அனுப்பிச்சு வச்சோம். யாருக்கு தெரியாது யார் எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாருக்குமே தெரியும். நீங்க அதுல ஒரு பவுண்டு கொடுத்துருந்தாலும் சரி, 1000 பவுண்டு கொடுத்துருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. நீங்க எப்படி கொடுத்தீங்கன்றதான் முக்கியம். நீங்க எப்படி பணத்தை செலவு பண்றீங்க, எப்படி கொடுக்குறீங்கன்னா முக்கியம். எவ்வளவு குவான்டிட்டி முக்கியம். உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்து நீங்க வந்து 10,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய காரியமே கிடையாது. நீ வச்சிருக்கிறது 2 பவுண்டு வச்சிருக்கு, 1 பவுண்டு கொடுத்தீங்கன்னா அது பெரிய காரியம். நீ எவ்வளவு கொடுக்குறேன்னு முக்கியம். எப்படி கொடுக்குறேன்னு புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. நீங்க கொடுக்கறத பற்றி தசம பாகம் இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து என்ன, 100 மடங்கும் ஆண்டவருக்கு சொந்தம். உங்களுக்கு உண்டான எல்லாவே 1 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாமே வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ உங்களுடைய கரங்கள் உருவாக்கிறது என்று நீங்க நினைக்க வேண்டாம் என்பதை ரொம்ப தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாமே எல்லா திறமைகளாக இருக்கட்டும், இது பணம் மட்டும் இல்லை, இல்ல உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கலாம், நீங்க நல்லா பிரசன்ட் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், இல்ல நீங்க நல்லா பாடு பாடக்கூடியவராக இருக்கலாம், நல்லா மியூசிக் போடக்கூடியவராக இருக்கலாம், இல்ல நீங்க நல்லா டிராக்ஸ் கொடுக்கறவரா இருக்கலாம், நீங்க நல்லா டீ போடுறவரா இருக்கலாம், நீங்க நல்லா சேர் போடுறவரா இருக்கலாம், நல்லா சுத்தம் பண்றவரா இருக்கலாம், யாரால இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமையை வந்து நீங்க ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தாம உங்களுக்காக உபயோகப்படுத்துறீங்கன்னா நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, அது ஆண்டவருக்கான பிரியமான காரியம் இல்லை. அந்த விதவை போட்டது 2.5 லட்சம் தான். நீங்க நம்ம கொடுத்த காணிக்கையில நீங்க 2 பைசா போட்டிருந்தாலும் சரி, 1 பைசா போட்டிருந்தாலும் சரி, அது எவ்வளவா போட்டிருந்தாலும் சரி, அத ஆண்டவர் பாக்குறாரு. நீங்க உங்களுடைய இருக்கிறது நீங்க எப்படி கொடுக்குறீங்க, நீங்க மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா ஆண்டவர் கொடுக்குறீங்களா, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க, உங்களுடைய நான் பார்க்க வேணாம், ஆண்டவர் வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா பெருமைப்படுவாரா? நீங்க பணம் செலவு பண்றது குறிச்சு ஆண்டவர் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா உங்களை பற்றி சந்தோஷப்படுவாரா? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நன்றாக சிந்திச்சு பாருங்க. நீங்க எங்க உங்களுடைய பொக்கிஷம் இருக்கோ அங்கதான் உங்க இதயம் வரும். நம்ம வாசிச்சாதான் அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சோம். ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வான்னு சொன்னாரு. இன்னொரு பணக்காரன் ஒண்ணுமே சொல்லல. சகையை என்ன பண்ண, நானே கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்ப சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனா மாறு, ஆபிரகாமனுடைய சந்ததியா மாறு, நீ ஆபிரகாமனுடைய குமாரனா மாறி ஆசீர்வாதம் வந்து உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வருது. அப்ப நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா 1 தீமோத்தேயு 6:16 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல். முதலாவது என்ன வரக்கூடாது? இருமாப்பு என்னன்னா, இருமாப்பு இருக்காங்க. ஏன்னா எப்படின்னா, நீங்க அடுத்தவங்களை எப்படி மதிக்கிறீங்க? யாக்கோபு புத்தகத்துல அழகா சொல்லி கொடுக்குறாரு. சபையில வந்து நல்லா ஒழுங்குபடுத்திட்டு வந்தா, நீ முன்னாடி சேர கொடுத்தேன்னா நீ சரியான ஆள் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குற. சபையில துணி போட்டு வர்றதை வச்சு நீங்க இடம் கொடுத்தீங்கனாலே நீங்க சரியான ஆள் இல்லைன்னா யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்துல தெளிவா எருசலேம் சபைக்கு எழுதப்பட்ட கடிதம், எருசலேம் சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் யாக்கோபு புஸ்தகம். அதுல என்ன சொல்றாரு, நீ வந்து ஆளுங்களை அவங்க உடுத்திருக்க உடுப்ப வச்சு அவங்க ஓட்டுற வண்டியை வச்சு நீ ஆளுங்களை சரி பண்ண பாக்காத, நீ அவங்களை வந்து அந்த பொருளாதாரத்தில்
அப்போ இருமாப்புனா என்னன்னா, நீங்க அடுத்தவங்களை வந்து தாழ்மையா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருமாப்புன்னு அர்த்தம். இது பணத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நீங்க பணத்துல இருமாப்பு உள்ளவங்கன்னா பொருளாதாரத்தை கஷ்டப்படுறவங்களை பார்த்து ஐயோ காசியம்மா கிட்ட பேசுறேன் நான் போயிடுவோம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இருமாப்பு உள்ளவங்கள்லாம் இருக்கும். இல்ல உங்களுக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியுது, ஒரு சரியா பிரசங்கம் பண்ணாத அப்படி பாத்தீங்கன்னா இருமாப்பு இருக்கும். உங்களுக்கு நல்லா மியூசிக் போட தெரியுது, இன்னொருத்தன் சரியா போட தெரியல, தடவுலா கார்டு போட முடியல, இல்ல மேஜர்ல பாட முடியல, மைனர்ல பாட முடியல அப்படின்னா, இல்ல உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு திறமையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, நீங்க அடுத்தவங்களை வந்து இப்படி பாத்தீங்கனாலே இருமாப்பு உள்ளவர்களாய் மாறுது. என்ன சொல்றது, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாக இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நீங்க பாருங்க அந்த பணக்காரன் ஏன் திரும்ப போனான், ஏன்னா அவங்களுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் உண்டாயிருந்ததா, மிகுந்த துக்கம் உண்டானது. இப்ப நீங்க பணம் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, God has no problem in you having money, but God has a problem in getting money through to you. உங்களுக்கு பணம் கொடுக்கிறது அவருக்கு பெரிய காரியமே இல்லை, ஆனா உங்க மூலமா பணத்தை கொடுக்கிறது தான் பெரிய கஷ்டமான காரியம். ஆமா, உங்களுக்கு அவர் பணம் கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா உங்க மூலம் பணம் கொடுக்க முடியுமா, நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது இல்லையா, அந்த வசனம் என்ன சொல்லுது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்ம வாழ்கிற நாட்கள்ல நாங்க சந்தோஷமா வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கிறாரு. அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். நம்ம தேவனுக்கும் இது பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்க கேட்கும் போது அதை கொடுக்கக்கூடியவராய் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்க எதுல நம்பிக்கை வைத்தீங்கனாலும் ஆண்டவராகிய இயேசு சொந்த ரட்சகராய் அவர் மேல நம்பிக்கை வைக்காம வேற எதன் மேல நம்பிக்கை வைத்தீங்கனாலும் நீ நம்ம வீணா போயிடும். நான் சொல்றேன், நீங்க சொல்றேன், நம்ம சபையிலேயே நீங்க வந்திருக்கீங்க, இப்ப பேர் செய்திகளை கேட்கறீங்க, நீங்க வார வாரம் வர்றீங்க, அதே உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன். Really, I want you, every one of you, to come to heaven. நீ எல்லாரும் ஆண்டவரோடு பரலோக ராஜ்யத்தில் இருக்கணுங்கிறது என்னுடைய பெரிய விருப்பம், அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா எவ்வளவு பேர் நம்ம அந்த அளவுக்கு we will make it என்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கு கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 600,000 பேர் வெளியே வந்தாங்க, ஆண்கள் மாத்திரம். எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்போது 600,000 புருஷர்கள் வெளியே வந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு எத்தனை பேர் உள்ள போனாங்க? 2 பேர் தான். 600,000 பேர்ல 2 பேர் தான் உள்ள போனாங்க. அதே கணக்கு இன்னைக்கு என்ன, 2 பேர் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். எதுல நீங்க ஐஸ்வர்யவான மாறணும்? நல்ல கிரியைகள் செய்வதில். நற்கிரியைகள் செய்வதில் ஐஸ்வர்யவான்கள். இப்ப உங்களை பார்த்து அடுத்தவங்க சொல்லணும், வாழ்ந்தா இவரை போட வாழணும், இவர் மாதிரி ஒருத்தரால் நன்மை செய்ய முடியாது, அவர் வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தை வராது, அவர் வாழ்க்கையை பாருங்க அந்த மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாய் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இது என்னன்னா ஒரே நாள் நடந்தது, இது வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரணம் உள்ள குணமுள்ளவர்களாய் willing to share, ready to give. அதான் சொல்றது, ஓடி வந்து கொடுக்கறது தயாராகவும் தாராளமாய்
எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாயும் நம்ம மாற வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. இன்றைக்கு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து நீங்க எங்க சொத்து சேர்க்கிறது? நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க சொல்ல முடியுமா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தினால நான் பரலோக ராஜ்யத்துல சொத்து சேர்த்திருக்கேன்? நீங்க பரலோக ராஜ்யத்துல போய் நிற்கும் போது ரேபோன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பாடல் வந்து ஒரு பெரிய அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். கத்த விஸ்தோத்திரம் நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க, பாட வராது சரியா? அந்த பாடல சொல்றாரு என்னன்னா, அந்த பாடலுடைய கருத்து இதுதான், பரலோகம் போறாரு. பரலோகம் போன மாத்திரத்துல ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், வந்து கண்ணீரோட சொல்றான், ஐயா நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன், நான் பரலோகத்துல இருக்கிற காரணம் என்னன்னா நீங்க தான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கவே இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நீங்க போய் ஒரு சண்டே ஸ்கூல்ல போய் ஒரு மெசேஜ் சொன்னீங்க, அங்க ஒரு சின்ன பையன் தான் அவன் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பணத்தை கொடுத்தான், அதன் மூலமா நான் இன்றைக்கு ரசிக்கப்பட்டேன், நான் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்க காரணம் நீங்க, அதனால எனக்கு வந்து தேங்க்யூ. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பரலோகத்துக்கு அந்த கரைக்கு போகும்போது, நான் போக போறோம் அந்த கரைக்கு போகும்போது, முதல்ல பக்கம் போகணும்னு விசுவாசிப்போம், ஏன்னா நித்திய ஜீவன் தேவனுடைய விசுவாசம் இருக்கும். அங்க போகும்போது அங்க வந்து ஆண்டவர் முன்னாடி நீங்க நிற்கும்போது அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லணும், மற்றவர்கள் வந்து சொல்லணுமா இல்லையா, நான் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற காரணம் நீங்க தான், இன்றைக்கு நான் பரலோகத்தில் இருக்கிற காரணம் நீங்க தான், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரம், நீங்க செய்த காரியங்கள் தான் என்னை இன்றைக்கு பரலோகத்தில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா பரலோக சொத்து சேர்ப்பீங்களா? உங்க பொருளாதாரத்தில் இருக்கு நன்றாக யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு, நல்ல போதுகிறேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து வருகிறீங்களா? ரெண்டு குழந்தையர் 5வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்றது, வாழ்வதற்கு கணக்காக வாழக்கூடாது, உங்களுக்காக எனக்காக மதித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்காக. இப்ப நீங்கள் நானும் உங்களுக்காக வாழாம எனக்காக வாழாம கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பரலோகராட்சியம் எப்படி இருக்கும், நன்றாக சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு ஐயா நான் வந்து பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை, நான் வந்து உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன எதுல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர், உங்களுக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறாரு, எதுல ஐஸ்வர்யமா வச்சிருக்காருல, பொருளாதாரத்துல இருக்கா, இல்ல திறமைகள்ல இருக்கா, இல்ல காலங்களில் இருக்கா, எதுல உங்க ஐஸ்வர்யத்தில் வச்சிருக்க, அந்த இதுல இருந்து நீங்க எப்படி நற்கிரியைகளின் ஐஸ்வர்யங்களாய் மாறி பரலோகத்தில் சொத்து சேர்க்க முடியும். ஆண்டவர் நம்ம வாசிச்சு அதான் அதே 6வது அதிகாரத்தில் 19 என்ன சொல்ற, நீ வந்து பரலோக ராஜ்யத்துல பொருளாதார சேர்ந்து பரலோக ராஜ்யத்துல சொத்து சேர்த்து வைக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய திறமையை கொண்டு நான் இந்த பூமியில சொத்து சேர்க்க கூடாது, நான் பரலோகத்தில் சொத்து சேர்க்க, என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் மாறட்டும் என்று சொல்லக்கூடியதா நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய திருவையை கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். அவன் எல்லோரும் மேலும் செய்து போகிறேன்.